சுவாதி டெக் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடுகளை குளிப்பாட்டும் விதம், அதை எப்படி குளிப்பாட்டுறாங்க, அது குளிப்பாட்டுறதுக்கு முன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஆடுகளை இறக்குறாங்க, இறக்கி எப்படி அதை ஆடுகள் மேலே உள்ள அழுக்குகளெல்லாம் எப்படி கழுவி விடுறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், ஆடுகளை உள்ளே பற்றிட்டு வந்துட்டாங்க. இது ஆறு, விளாத்திகளும் ஆறு. இந்த பாருங்கள், உள்ளே போகும்போது அந்த கிடாய் எப்படி குதிச்சு ஓடி வருதுன்னு பாருங்கள். தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு, எல்லாத்துல தண்ணி எப்பவும் வராது. இந்த மழை டைங்களில் அந்த கிடங்குகளில் தண்ணி கிடக்கும், அந்த தண்ணிக்குள்ளே தான் ஆடுகளை பற்றி அலசுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. குளிப்பாட்டுறதுக்காக ஆடுகள் ஃபுல்லாமே கரையிலே நின்றுட்டுருக்கு, உள்ளே இறங்க மாட்டுது. முதல்ல ஒரு அண்ணன் உள்ளே இறங்கினாங்க, அதை பார்த்துட்டு பின்னாலேயே ஆடு இறங்கும்னு பார்த்தாங்க, அப்படியும் இறங்கலை. வெள்ளாடுகளும் இருக்குது, வெள்ளாடுகளும் கூட உள்ளே இறங்குறதுக்கு பயந்துக்கிட்டு அப்படி நின்றுட்டே இருந்தது. அவங்களும் பின்னாலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போராடி அதை பற்றி, அவங்க உள்ளே பார்த்தாங்கன்னா ஆடு ஃபுல்லாக பின்னால் வெளியே தான் ஓடுது. அவங்களும் அந்த உள்ளே ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே தள்ளி தள்ளி பார்க்குறாங்க, போகிற பாடில்ல. அப்புறமா எப்படியோ ஒரு வழியாக போராடி அதை உள்ளே பத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. போகிற வழியை காணோம். இந்த இப்போ பாருங்கள், உள்ளே போகிற மாதிரி பக்கத்து வரைக்கும் போகும், ஆனால் போகாது. இந்த போகுது பாருங்கள், அப்படி உள்ளே இறங்குறதுக்கு முன்னால் அப்படி யோசிச்சுட்டே இருக்குது. அப்படி பின்னால்ருந்து ஃபோர்ஸ் பண்ணி பத்துறதுக்கு, அவங்க கம்பு வச்சுருக்காங்க, அடிக்கலை. கம்பு வச்சுட்டு அடிக்கிற மாதிரி சவுண்டு தான் அதில் அதிகமாக வருது, தவிர கம்பு வச்சு அடிக்கலை. இந்த தம்பி உள்ளே குளிச்சுட்டு இருந்தான், அவனை வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஆடுகளை குளிப்பாட்டுறதால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது தான். அந்த எப்படியோ ஒரு வழியாக அந்த வெள்ளாடுகள் முதல்ல இறங்கிருச்சு. இறங்கினாலும் அந்த பின்னால் இருக்கிற அந்த செம்பரி ஆடுகள் இறங்கவே இல்லை, அப்படி ஃபோர்ஸ் பண்ணி தான் உள்ளே தள்ளுறாங்க. அது நேராக போகாமல் இந்த பக்கம் கரைக்கு வர்றதால ஒருத்தர் உள்ளே இறங்கி அதை சரியான பாதைக்கு பற்றி விட்றதுக்கு இறங்கியிருக்காப்புல. இந்த ஆடு வெளியே வந்துச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஆடுகள் உள்ளே இறங்கினோன்னே ஒரு நாலஞ்சு ஆடுகளை உள்ளே எப்படியோ பற்றிட்டாங்க. அந்த நாலஞ்சு ஆடுகள் போகிறத பார்த்துட்டு பின்னாலேயே மற்ற ஆடுகள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு அந்த வேலை, அந்த உள்ள ஒரு நாலு ஆடுகளை உள்ளே பத்துறதுக்குள்ளே அவங்க பட்டப்பாடு. நம்ம வெறுமனே சொல்லிடுறோம், ஆடு மேய்க்கிறதுல அவ்வளோ லாபம் இருக்குது, இவ்வளோ லாபம் இருக்குது, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, சிவனின்னு ஆடு வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆடு மேய்க்கிறதுல இருக்கிற கஷ்டம் இன்றைக்கி நான் பார்த்தது, அந்த பாருங்கள் அந்த தண்ணி கிடக்கு, அதுக்குள்ளே முள், நிறைய கண்ணாடி துகள்கள்லாம் கிடக்கும். இருந்தாலும் அவங்க அவ்வளோ தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த ஆடுகளை அவ்வளோ கஷ்டப்பட்டு பற்றி அதை சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இந்த ஆடுகளை இப்படி தண்ணி அடிக்கிறதால ஆடுகள் உடம்பில் இருக்கிற சூடுகள் அதெல்லாம் குறையுமா. அப்புறம் அந்த கால் அந்த மாதிரி பிடிப்பு ஏதாவது இருந்தாலும் இந்த ஆடுகளை உள்ளே இறக்கி இது பண்ணும்போது அந்த நீந்தி போகுது இல்லையா, அதில் அந்த சுளுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் விட்டுருமா. அப்புறம் மெயினாக அழுக்கு நிறையா இருந்தாலும் போயிடுமா. அந்த கால்களில் அந்த மழை டைமில் சேர் பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த களிமண் சேறுகள்லாம் இப்படி குளிக்கும்போது குளி தண்ணி அடிக்கும்போது போயிடுமா. பற்றி உள்ளே பற்றி விட்டுட்டாங்க. இந்த ஆடுகளை குளிப்பாட்டணும் அப்படின்னாச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா, பார்த்து தான் பண்ணணுமா. குளிப்பாட்டுறதுக்கு முன்னால் இற வைக்கக்கூடாதான். அப்புறம் வந்துட்டு ஆடு வந்து அந்த ஹீட்டு குறையணும் அப்படின்னா குறைந்தது மூணு முறையாவது இந்த மாதிரி குளிப்பாட்டணுமா. அது டெய்லி இல்லை, தொடர்ந்து இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி, இல்லை ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு அந்த மாதிரி எப்படியாவது ஒரு மூணு முறையாவது குளிக்க ஊற்றிட்டோன்ட்டேன்னா அந்த சூடு குறையுமா. இப்போ உள்ளே பற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த கரையில் நிற்க வச்சுட்டு அங்கேருந்து வேறு டைரக்ஷன், வேறு பக்கமாக அந்த ஆடுகளெல்லாம் திரும்ப கரைக்கு
பற்றி மறுபடி தண்ணியில் உள்ளே பற்றி விட்றாங்க. ஏன்னா உடனே பற்றினோம்னா இலைக்கு மாட்டுக்கு நீந்தி வர முடியாமல், அதனால் வேறு பக்கமாக பற்றி விட்டாங்க. இப்போ பாருங்கள், ஆடு உள்ளே குளிச்சுட்டு வெளியே வர்றதை பார்த்துட்ருக்குறோம். ஒன்று போல் அழகாக வரும் பாருங்கள், உள்ளே அந்த ஓரத்துலேருந்து உள்ளே ஒன்று போல் அழகாக அப்படியே வருது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி ஒன்று போல் வெளியே வந்துரு வெளியே வந்துட்டுருக்குது ஆடுகள்லாம். ஒரு ஐந்து ஆறு பேர், ஒரு நாலு பேரோட ஆடு இதில் இருக்குது. நாலு பேரில் ஒரு அஞ்சாறு பேர் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் வந்து உள்ளே இறங்கி தான் கஷ்டப்பட்டு அலசினாங்க. இந்த பொட்டுக்கடையெல்லாம் உள்ளே இறங்குறதுக்கு முன்னால் அவ்வளோ ஒரு கலர் மங்கி போயிருந்தது. உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கி குளிச்சுட்டு வந்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா தெளிவாக இருந்தது. அப்புறம் அந்த ஆடு உள்ள தண்ணியில் குளிப்பாட்டுறதால அதுக்கு காய்ச்சல் சளி அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு குளிப்பாட்டி ஒரு நாள் கழித்து அதுக்கு தேவையான மருந்து வாங்கி கொடுக்குறதா சொன்னாங்க, மெடிக்கலில் வாங்கி கொடுக்குறதா சொன்னாங்க. இன்னும் சாயந்தரம் அதுக்கு போய் மருந்து வாங்கணும்ல, குளிப்பாட்டின அன்னைக்கு விட்டுறதா கொரோனா விட்டு என்ன போடுறது? அது இது வந்து அதுதான் குத்தலாம் எல்லாட்ட மெழுகும். நான் அந்த வாட்ட ராஸ்மி ராஸ் ராஸ்மி ராஸ்மிக்கா அது எது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன? ஆடு தெளிவுக்கா இப்போ அலசுறதுக்கு சளி கிளி பிடிக்காதா? அது ஊசி போட்டாச்சுண்ணே. எதுக்கு இப்போ நீ தண்ணியில் அலசிருக்கல? ஆ பிபிஆரா? ஆ ஐடாக் பொடி பேட்ரி சனா பேட்ரி பவுட்ரு ஐடாக்கும் பேட்ரி போடுறோண்ணே. இந்த பாருங்கள், நீந்தி வந்துட்டுருக்கிற குட்டியிலேயே ஒரு சின்ன குட்டி நீந்த முடியாமல் வந்துச்சு. அதை அவங்க கையில் தூக்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி இலைக்கிற குட்டியை கையில் தூக்கி கொண்டு வந்துடுவாங்க. மொத்தமாக ஆடுகள்லாம் குளிச்சுட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அது மேலே உள்ள அந்த தண்ணியெல்லாம் சிலிப்பி விட்டுட்டுருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது நின்று பார்க்கும்போது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. தண்ணியில் அடித்தாச்சுன்னா அதுக்கு ஒரு பவர் வெப்பு பூரா இருக்குது. வெப்புனா அட்டி வயிற்றுல கணக்கான இந்த சூடு சூடு அது பூரா உஷ்ணம் பூரா அடி தண்ணியில் அடித்தாச்சுன்னா அந்த உஷ்ணம் பூரா இறங்கிடும். இப்போ இப்படி தண்ணி அடிக்கிறதால எதுவும் அதுக்கு பாதிப்பு வராதா? சளி காய்ச்சல் அந்த மாதிரி அதெல்லாம் வராதுண்ணா? அத்து போகும் அத்து ஆள் நல்லா சிலாட்டமாக இருக்கும். ஆ தண்ணி அடித்தாச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஆள் ஃப்ரீயாக இருக்கும், சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். வெம்மதியை போய் நல்லா ஆடு அசதியாக நல்லா விளாட்ருக்கோண்ணா. இப்போ தண்ணி இருக்கு போய் அடிச்சிட்டாங்கண்ணா, கோடையிலலாம் அடிக்க முடியாதுல்ல. எந்த பணியாளத்துலையும் வேக்காடு காலத்துலையும் போய் உள்ள ஆட்டுக்குள்ள படுத்த வெகு 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 வெதுன்னு இருக்கும். அவ்வளோ ஹீட் இருக்குது, அவ்வளோ ஹீட் இருக்கும். பட்டக்கூடாது ரெண்டு மூணு தடவை அடித்தாச்சு சூடு கூட அமைஞ்சிடுவோம். அதனால் வேறு இன்னும் மேலே புள்ளிக்கு பச்சை 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 பச்சைன்னு தெளிஞ்சிடும் தெளிஞ்சிடும். பிடிப்பு பிடிப்பு இருக்கிற ஆடு கூட விட்டு போகும். அந்த காலில் அந்த கால பிடிப்பு இருக்கிறதுலாம் அந்த நீஞ்சி வர்றதில் விட்டு போகணும். இப்போ ஆடுகள் எல்லாமே குளிச்சுட்டு வெளியே வந்துடுச்சு. அவங்கவுங்க தனித்தனியாக அவங்கவுங்க ஆடுகளை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒருத்தரோட ஆடு, அதனால் அந்த ஆடுகளெல்லாம் தனியாக பத்துறாங்க. ஆடுகள்லாம் குளிச்சுட்டு இப்படி போகுது பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை சொன்னீங்கன்னா அதை திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். அப்புறமா மேலும் எந்த மாதிரியான காணொளி நம்ம சேனலில் பதிவிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லுங்கள். அது பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறேன். நன்றி.